சிம்பிள் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வேணும்னா நீங்க கண்டிப்பா ஜாக் ஃப்ரம் சென்னை சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் அப்படிதான் இவரை கண்டுபிடிச்சேன். சும்மா ஒரு சின்ன டூல் எப்படி பிடிக்கிறதுல இருந்து எப்படி த்ரோ பண்றது எல்லாமே பயங்கரமா சொல்லிக் கொடுத்தாரு. அண்ட் இட்ஸ் பீன் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். ஹாய், ஹலோ, வணக்கம், அஸ்ஸலாமு அலைக்கும் நண்பர்களே. இப்போ எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, தாளுங்கம்பம் போகிற வழியில் ஒரு மெயின் ரோட்டில் டீ கடையில் நின்றுருக்கோம். ஸோ நம்ம இன்றைக்கி தாமஸு அண்டு நம்ம தாமஸோட ஃப்ரெண்டு அண்டு நம்ம நியாஸ் அகமது பாய் உள்ளே ரெஸ்ட் எடுத்துட்டுருக்காரு, தூங்கிட்டுருக்காரு. டீ சாப்பிட்ட வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப லேட் ஆகிடுச்சு. எப்போவுமே வந்து இருட்டை தான் வீடியோ எடுப்பேன், பட் இன்றைக்கி வந்து கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. கொஞ்சம் இல்லை, ரொம்பவே லேட் ஆகிடுச்சு. ஒரு 5:40 இருக்கும் இப்போ டைமு. ஸோ நாங்கள் வந்து போட்டுக்கு போயின்ட்டுருக்கோம். இப்போ போட்டுக்காரருக்கு போயிட்டு அங்கே போய் போட்டு ஏறிட்டு என்ன டைம்னு தெரியாது. ஸோ நான் டைம் ஏறும் போது நான் காமிக்கிறேன். அண்ட் இன்றைக்கி வந்தது 4 பேர். ஸோ அதில் 3 பேர் தான் ஃபிஷிங் பண்ண போகிறோம். ஸோ வாங்க, இன்றைக்கி ஆஃப்டர் லாங் டைம் கொஞ்சம் வந்திருக்கோம். ஸோ இன்றைக்கி என்ன மீன் பிடிப்பா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். கைஸ் வந்து சேர்ந்துட்டோம், இப்போ போட்டு ஏற போகிறோம். இப்போ கரெக்டாக முகத்துவார பக்கத்தில் இருக்கோம். அண்டு போட்டுக்காரன் வந்துட்டார், நாங்கள் தான் லேட்டு. ஸோ வந்துட்டோம், போயிட்டு இப்போ வந்து நம்ம போட்டு ஏறிட்டு ஸோ டார்கெட் பண்ணியிருக்கோம் நிறைய மீன். ஸோ அந்த மீனெல்லாம் நம்ம வந்து பிடிச்சி கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவோம். ஸோ நம்ம போட்டு இதுதான் இந்த போட்டில் நம்ம ஏற போகிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம தாமஸ் வந்திருக்காரு கூட, அண்டு நம்ம நியாஸ் மாம், அப்புறமா நம்ம ரெண்டு நண்பர்கள் சும்மா ஜஸ்ட்டு பார்க்க வந்திருக்காங்க. அண்ட் வந்து இன்னைக்கு 3 பேர் தான் ஆங்கிலிங் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு சொன்னது தான். ஸோ இன்றைக்கி முகத்தோரம் கொடுப்போம். ஸோ வாங்க நம்ம வந்து போட்டு ஏறலாம். நானும் ஏறிட்டேன் பாய். எங்கே தயவுதான், அதை கேட்டு தயவுதான் அதான். மீன் ஆடும் போது போடுங்க, சொல்ல சொன்ன மாதிரி கரெக்ட். போய் ஜிம் இது ரொம்ப பாய், 2 கிலோ மேல இருக்கு பாய். சாமி ஆகுதுங்களோ ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு ஜிடி ஆஃப் த டே பாய். லூர் கண்டிடுச்சு பாய். மாசம் மாசம் ஒன்னும் ட்ரிபிள் லுக் தான். மாசம் செம்மா செம்மா செம்மா. நம்ம தாமஸ் ஆன் ஃபயர் இன்னைக்கு ட்ராலிங்கில். ஒன்னும் இல்லை. சூப்பர் தாமஸ் பார்வேன், கீபோர்டை தான் பிடிச்சிருக்கீங்க, இன்னைக்கு ராட பிடிச்சிருக்கீங்க. அசாம் ஜிடி ஆன் தி ஃபயர். ஏய் இருக்கு, ஒண்ணல ட்ரிபிள் லுக் தான், ஒண்ணல தாமஸ் ஒண்ணல, அவசரம் இல்ல, ராட பிடிச்சிருக்கு தாமஸ். இப்பதான் சொன்னேன் நானு, ட்ராலிங்ல வர லெவல்ல இருக்கோண்டு அச்சுதா. காய்ஸ் இன்னைக்கு வந்து நம்ம தாமஸ் வந்து இன்னைக்கு ட்ராலிங்ல மீன் பிடிச்சிருக்காரு. ஸோ ஹால்கோ லேசர் ப்ரோல 2 kg பிளஸ் இருக்கு ஜிடி. அவர் வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் வந்து 2 kg பிளஸ் இந்த மீன் பிடிக்கிறாரு. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து பிடிச்சிருக்காரு. ஸோ சின்னதுதான், ஒரு 1 கிலோக்குள்ளதான். பட் இது ஃபர்ஸ்ட் டைம் நம்ம கூட வந்துட்டு
ட்ராலிங்ல வந்து ஒரு ஜிடி லேண்ட் பண்ணிருக்காரு. சோ நம்ம தாமஸோட எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கலாம் வாங்க. சூப்பரா இருந்துச்சு, செம்ம ஃபைட். ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளவு பெரிய ஃபிஷ் பிடிக்கிறேன், செம்ம ஃபைட். கைய வலிக்குது எனக்கு. சூப்பரா இருந்துச்சு. சூப்பர். நம்ம டீம் கூட எப்படி வந்து எப்படி எப்படி என்ஜாய் பண்ணீங்க? சூப்பரா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. இது என்னோட செகண்ட் ப்ராப்பர் போட் ட்ரிப்பு ஜாக்கோட. எக்ஸலன்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ மீனை காட்டுங்க சைஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மேடி. ஸோ மீனை பாருங்க சைஸ் மீன் இதுலயே தெரியும். ஸோ என்ன சைஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ லேசர் ப்ரோ ஹால்கோ லேசர் ப்ரோல ட்ராலிங்ல அடிச்சிருக்கோம் இன்னைக்கு. ஸோ இவர் யூஸ் பண்ண டேக்கல்ஸ் வந்து போடுறேன் கைஸ். நான் வந்து கல் ஓரமாக காஸ்டிங் பண்ணிட்டு நான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஏன் அப்படின்னு சொன்னால் கல் எப்பவுமே வந்து ஜிடிஸ் வந்து கல் ஓரம் தான் நிற்கும். ஸோ நம்ம கல் போட் ஃபிஷிங் பண்ணோம்னா கல் ஓரமாக போட்டு நம்ம காஸ்டிங் பண்ணால் தான் ஸோ நம்மளுக்கு நிறைய ஸ்ட்ரைக் கிடைக்கும். நம்ம தாமஸ் வந்து வேற எங்கேயோ போட்டுட்டு வந்து ரெடி பண்ணிட்டுருக்காரு. ஆனால் அவருக்கு என்ன சொல்கிறேன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ கேளுங்க, கிளிப்பு கேளுங்க. ஸோ அவங்களுக்கே புரிஞ்சிடும். தாமஸ் ப்ரோ, என்ன மீன் இருக்குன்னு அடிக்கிறீங்க? இப்படி அடிங்க. எஸ் 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 சரி போடா, தீ போடா. சின்னதா சின்னதா எந்த செகண்ட் ஜிடி ஆஃப் த டே. ஸோ ஸ்டுடிஸ்ல தான் எங்க அடிச்சது தெரியுமா? கல்லு கல்லு மேலே போட்டேன் கரெக்டா. கல்லு மேலே போட்டு ரெண்டு சுத்து கூட இல்லை பிடிச்சிருச்சு. உங்களுக்கு ஏன் சொல்றேன்னா மீன் அடிக்கொண்டு தான் சொல்றேன். லூரை போய் மாட்டணும்னு சொல்லிட்டு சொல்ல அவரே பார்த்து திரிகிறாரு. ஏன்னா உங்களுக்கு எல்லா ஸ்டோக்கும் நான் சொல்லிட்டு இருக்கேன். உங்களுக்கு மீன் அடிச்சது எங்க ட்ராலிங்ல? இவருக்கு மீன் அடிச்சது கல் ஓரம் தான் அடிச்சது. இது நான் ஏன் சொல்ல வரேன்னு சொல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எப்போவுமே நம்ம போட் ஃபிஷிங் பண்ணும்போது அந்த கல் ஓரம் போட்டுன்னு நம்ம ரெடி பண்ணாலே கண்டிப்பாக நம்மளுக்கு ஜிடி எம்ஜே பேரமுண்டி பே குரூப்பர் ஸோ நிறைய மீன் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆமாம், நீங்கள் மீன் எடுங்க, மீன் லேண்ட் பண்ணுங்க. ட்ராலிங்கில் ரெண்டாவது மீன் பிடிச்சிருக்காரு தாமஸ். இன்னைக்கு ட்ராலிங் வந்து நம்ம தாமஸ் தான் ஃபயர் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம சக்கீல் பாய் வந்து வலை வச்சு நிக்கிறாரு நெட்டு. ஸோ லேண்டிங் நெட் வச்சு லேண்ட் பண்ண போறாரு மீனை. தாமஸ் சக்கீல் பாய் ரெண்டு மீன் பிடிச்சிருக்காரு நம்ம தாமஸ். Hey, bye. 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 Bye
Yes, 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 Krishan. Yes. Photo. Oh, yeah, point to my. Point to my. Point to my. Say. Talamara, Talamara. Talamara, say. So, Krishan, trawling left, Krishan. So, you full and full on the trawling left, Archin to go. தமஸ் தமஸ் நீங்க போன் வாங்க கையில போன் வாங்குங்க இப்போ லேண்ட் வருமா மீன் வந்துருச்சு கிட்ட சோ ராட் எதுவும் ஃபெக்சுவல் ஆகல கிட்ட வந்தானே பாருங்க எப்படி ஆகும் இல்ல இல்ல இருக்கட்டும் இருக்கட்டும் अच्छा फेंक कर दिए वेट 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 न्याज माम वेट न्याज माम न्याज माम भाई भी लैंड करा नहीं वेट वेट कर एक लगा இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ட்ராலிங்ல இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் மீன் அடிச்சிருக்கு ஸோ ரெண்டு மீன் சாஃப்ட் லோட்ல அடிச்சிருக்கு ஷிமானோ ஸ்குட்டிஸ்ல ஸோ இன்னைக்கு வந்து ட்ராலிங்ல ஸோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஜிடி ஸோ நல்ல ஒரு ட்ராலிங் ஆஃப்டர் லாங் டைம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸு ட்ராலிங்ல ஸோ எனக்கு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் மீன் ட்ராலிங்ல எனக்கு ரெண்டு மீன் வந்து ஸ்குட்டிஸ்ல பிடிச்சிருக்கேன் ஸோ இது எனக்கு மூணாவது மீன் இந்த மூணாவது மீன் நல்ல சைஸு ஸோ நம்ம தாமஸ் வந்து ரெண்டு ட்ராலிங்கில் பிடிச்சிருக்காரு ஸோ நீங்கள் மொத்த மீன் இப்போ இது வரைக்கும் இந்த ட்ரிப்பில் வந்து மூணு மீன் ட்ராலிங்கில் பிடிச்சிருக்கோம் ரெண்டு மீன் வந்து சாஃப்ட் லெவலில் பிடிச்சிருக்கோம் ஸோ ஒரு குயின் ஃபிஷ் வந்து எங்களுக்கு ஒரு அன்ஹூக் ஆகிடுச்சு ஸோ ஸ்பூனில் ஒரு நல்ல சைஸ் ஒரு மீன் ஸோ மீனை காமிக்கிறேன் வெயிட் பண்ணுங்க நல்ல சைஸ் மீன் போயிட்டு யார கைஸ் எங்கள் ட்ரிப்பு முடிஞ்சது இது ஒரு குட் ட்ரிப்பு அப்படின்னு சொல்லலாம் ஸோ நல்லா ஒரு என்ஜாய் பண்ணோம் தாமஸோ வந்திருந்தார் ஒரு பிகினரு அண்ட் செம்மையாக இருந்தது லாஸ்ட்டில் வந்து காற்று அதிகமாக இருந்தது அதனால் நீங்கள் ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணி ஸோ பெட்டராக இருக்கும் உங்களுக்கு வந்து
ஒரு முழம் ஒரு ஜிடி வந்து ஒரு முழம் இருக்குன்னா யோசிச்சு பாருங்க அது என்ன சைஸ் இருக்கும். நாங்கள் யூஸ் பண்ண டாக்கல்ஸ் வந்து ஃபுல்லாக வந்து லேசர் ப்ரோ ட்ராலிங்ல வந்து லேசர் ப்ரோ 160 DD. இது வந்து ஒரு நல்ல லூர். இந்த லூர் வந்து நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் இந்த லூர்ல நல்லா எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்களும் இந்த லூர் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்குங்க. நம்ம ஒரு சின்ன ஒரு வருத்தமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நியாஸ் மாமா இன்னைக்கு வந்து ஒரு வீடு அடிக்கல. ஸோ அவருக்கு வந்து கொஞ்சம் டைட்னஸ் இருந்ததுனால அவர் வந்து சேர்ந்தாரு. ஸோ நானும் தான் விசிட் பண்ணோம். ஸோ ட்ரிப்பு நல்லா அருமையாக போயிடுச்சு. இதான் ஒரு ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம்னா இன்னைக்கு தாமஸ் வந்து வீடு பிடிச்சிருக்காரு. ஸோ இவர் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் தான். ஜஸ்ட் ஒரு 3 மந்த் முன்னாடி நம்பர் வாங்கி பேசி அண்ட் இது எனக்கு வந்து 2வது 3வது ட்ரிப் வராரு. ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரிப்ல மீன் பிடிச்சிருக்கார், இந்த ட்ரிப்ல மீன் பிடிச்சிருக்கார். ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஒரு பிகினர் வந்து மீன் பிடிக்கிறதுனால. ஸோ தாமஸ்க்கும் வந்து அவரும் எங்கிட்ட ஷேர் பண்ணாரு. ஸோ ரொம்ப ஹாப்பியா இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்களும் பாத்தீங்க வீடியோல. ஸோ அதே மாதிரி நம்ம சேனல சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் சிம்பிள் சாரி ஜாக் சிம்பிள் ட்ரிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வேணும்னா நீங்க கண்டிப்பா ஜாக் ஃப்ரம் சென்னை சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் அப்படிதான் இவரை கண்டுபிடிச்சேன். சும்மா ஒரு சின்ன நூலை எப்படி பிடிக்கிறதுலேருந்து எப்படி த்ரோ பண்ணுறது எல்லாமே பயங்கரமாக சொல்லிக் கொடுத்தாரு. அண்ட் இட்ஸ் பீன் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ கண்டிப்பாக லைக் சப்ஸ்கிரைப் அண்ட் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் அவருக்கு சொல்லிக் கொடுத்தேன். சார் உங்க மாஸ்க கட்டிங்க எங்க குரூப் அவரு தலைவர். நாங்க எங்க டீம்ல தலைவர்னு சொல்லுவோம். ஸோ எங்க ஹெட் ஆஃப் த மாஸ்டர் ஆஃப் அவர் தான். ஸோ எங்க டீம் வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்கு இன்னைக்கு. ஸோ ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு. டயர்டா இருந்தாலும் நிறைய சப்போர்ட் பண்ணாரு. ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.